நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா மூலாய பேரரசில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா அக்பர் ப்ளஸ் வந்து ஜஹாங்கீர் அப்படிங்கிற இந்த ரெண்டு நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஷார்ட்கட்டு சரிங்களா ஓகே நம்ம அக்பர் ஜஹாங்கீர் போயிடலாங்களா ஓகே போயிடலாம் ஓகே அக்பர் அப்படின்னாவே வருஷம் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு இதான் அக்பரோட வருஷம் சிலா அக்பர் வருஷம்னா பாருங்களேன் அஞ்சு ஆறு அது ஐம்பத்தாறு அது திருப்பி போட்டால் இருக்குது மறுபடியும் பாருங்க அஞ்சு ஜீரோ ஆறு இப்படின்னு இருக்கு சிலா ஏன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு அப்படின்னு தான் வருது சிலா மேக்ஸிமம் இல்லை அக்பருக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்காது அதனால தான் திருப்பி அப்படின்னா வச்சுக்கோங்க அக்பருக்கு என்னது ஆரஞ்சு பிடிக்காது அதனால தான் அவர் திரும்பி கூட ஆரஞ்சை திரும்பி கூட பார்க்க முடியாது ஆறு அஞ்சு இப்படி இருக்குது அறுபத்தஞ்சு அக்பருக்கு ஆரஞ்சு பிடிக்காது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சிலா இது அப்படி இல்லைன்னா முதலாம் பா இரண்டாம் போர் எப்போ நடக்கும் இரண்டாம் போர் வந்து ஐம்பத்தி ஆறு சிலா சிலா ரெண்டாம் முறையாக வந்து பானிப்பூர் வாங்க போகிறப்ப பானிப்பூர் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டினா ஐம்பத்தாறு ரூபாய் பானிப்பூரி பார்சல் வந்து ரூபா கிடையாது ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நான் ஓகேலா ஓகேங்களா ஓகேங்க இப்போ இது பா இந்த அக்பர்னாவே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சூப்பராக ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் அக்பர் அக்பர்னாவே அஞ்சு கொள்கைங்க அக்பர்னாவே எத்தனை கொள்கைங்க அஞ்சு கொள்கை அந்த அஞ்சு கொள்கையை வந்து பார்த்துட்டோம் அவர் கொண்டு வந்து அஞ்சு சீர்த் அஞ்சு கொள்கைன்னு சொல்லலாம் அதை பார்த்துட்டோம் அப்படின்னாவே அக்பர் டாபிக் ஓவர் ஓகேங்களா சரி அக்பர் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அவருடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு சொல்லுங்கள் அப்படி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இது வந்து ஏதோ ஷார்ட்கட்டாக சொல்லாமல் இவருடைய ரியல் ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ரியல் ஸ்டோரி சொன்னாவே அதே உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும் இப்போ அக்பர்னாவே அஞ்சுன்னு சொல்லிட்டேன் ஷார்ட்கட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட்கட்டு அக்பர்னாவே அஞ்சுங்க அக்பர் அஞ்சு அப்படி படிக்கிறப்ப எப்படி படிக்கணும் அக்பர் அஞ்சு கொள்கை பார்த்தா அக்பர் படம் முடிஞ்சி இந்த அக்பர் டாப்பிக்கு முடிஞ்சிச்சு சொல்கிறீங்களா ஓகேங்க அக்பர்னாவே அஞ்சுன்னு வந்துடும் சிலா ஐம்பத்தாறு டு ஆறுநூற்றி அஞ்சு சிலா ஐம்பத்தாறு டு ஆறுநூத்தஞ்சு அதான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு சிலா இப்போ அந்த ஐம்பத்தாறு அப்படின்னாவே இரண்டாம் போர் ஐம்பத்தாறுனாவே இரண்டாம் பாணிபட் போர் அதுக்கு முன்னாடி நம்ம அக்பருக்கு கதை சொல்லிடுறேன் ஓகேங்களா அக்பர் என்ன அப்படி கேட்டினா ஹிமாயின் வந்து அந்த டைமில் வந்து ஹிமாயின் அக்பர் வந்து அக்பரோட அப்போ தான் ஹிமாயின் வந்து அந்த ஆர்டர் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அவர் வந்து அலைஞ்சு திரிஞ்சிருக்கப்ப அந்த ஷிஷா டைமில் பிரச்சினிருக்கப்போ அலைஞ்சிட்ருக்கப்போ தான் அக்பர் வந்து பிறந்தார் அக்பர் அமர கோட்டையில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க இதுலேயும் ஆவரும் அமரகோட்டை சில அக்பர் எங்கே பிறந்தாரு அமர பிறந்தான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது சில அவங்க வந்து ஜலாலுதீன் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர பேர் என்ன சொல்லுவாங்க ஜலாலுதீன் என்கின்ற அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பதினாலு வயசில் என்ன ஆகிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலு வயசில் என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து முடிசூடப்பட்டாங்க ச மன்னராக மாற்றி விட்டாங்க சரிங்க அக்பரை பாதுகாத்தது யார் அப்படின்னு கேட்டால் இப்போ எப்படி ஒரு பையை எப்படி நீ ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கா அது எப்படி ரூபா பாதுகாப்பியோ அப்புறம் அக்பரை பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்டால் பை என்றால் கான் பை பை என்றால் பைரம் கான் சொல்கிற இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சிலா அக்பர் வந்து அமெரிக்காட்டில் பிறந்தார் சிலா நாற்பத்தி ரெண்டில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அக்பர் வந்து நாற்பத்தி ரெண்டில் பிறந்தார் பதினாலு வயசுலேயே அவர் வந்து அரியணை ஏற்றதுனால சிலா அவருடைய பாதுகாவலாம் யாரை போகிறாங்கன்னா பாதுகாவலன்னா ஏன்னா பாதுகாவலனா பையை பார்த்துக்கும் அப்படிங்கிறத பைரம்கான் பாதுகாப்பாக உங்கள் பைய ஹேண்ட்பேக் வச்சுக்கோ பைரம் பைரம்கான் பாதுகாப்பெலாம் போகிறாங்க சரிங்க ஃபஸ்ட்டு போர் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டனா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் இரண்டாம் பாணிபட் போர் இரண்டாம் பாணிபட் போர் சரிளா இந்த இரண்டாம் பாணிபட் போர் தான் அக்பர் சாபா அக்பர் சாபா யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டினா அக்பர் சார்பா யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு பைரம் பைரம்கான் சரிளா பைரம்கானு இந்தாண்ட ஹெமு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஹெமு அப்படின்னா யார் சார் கேட்டீங்கன்னா ஆப்கானி அரசர் அடில் ஷான்னு இருப்பார் ஆப்கானி அரசர் அடில்ஷா அந்த அடில்ஷோடைய அவர் தான் அனுச்சி வைப்பார் ஹெமு சில இவங்களும் சரிஷாக அந்த சூர்வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ஓகேங்களா இப்போ அடிஷ் அடில்ஷா என்ன சொல்கிறார் என்னால் வாங்க முடியாது ராமு ராமு அப்படிங்கிற மாதிரி ஹெமு நீ போயிட்டு வா இரண்டாம் பானிபு போர் போயிட்டு வா இல்லை ரெண்டு பானிப்பூரி வாங்கிட்டு வா அப்படி மாதிரி யார் யார் அமுச்சு விட்றாங்க இப்போ பைரம்கானுங்க தான் நிற்கிறாரு அக்பர் சார்பாக இந்த சைடு அடில்ஷா அடில்ஷா யார் அமுச்சு விட்றாரு இங்கே அக்பர் அடில்ஷா சார்பாக இங்கே யார் வருவா ஹேமு சரிங்களா ஹேமு நீ போய்ட்டு இரண்டாம் பானி பேர் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க யார் வாங்கி ஹேமு இங்கே அடில்ஷா அடில்ஷா அடிவாங்க முடியாதுன்னு சொல்லி ஹேமு அமிச்சு விட்றாரு இங்கே இவர் சார்டு அக்பர் சார்பாக பயனுக்கு வரார் ரெண்டுத்துலையுமே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு இரண்டாம் இரண்டாம் முறையாக அந்த பாணிப்பட்டுங்கிற நடத்தினால இரண்டாம் பாணிப்பட் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருதுங்க சொல்கிறீங்களா எப்படி பேர் வருதுன்னு தெரியுங்களா ஓகே இரண்டாம் பாணிபட் பேர் எப்போ ஐம்பத்தாறு அப்போ இதில் யார் ஜெயிக்கிறார் அதில் ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் ஹெமுக்கு சாதமாக முடிவிருந்த த தருவாயில் அவர் கண்ணில் அம்பு ஒன்று பாய மயக்க முற்று கீழே விழுந்தார் ஒரு இவர் தான் வந்து ஜெயிக்கிறமே இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு அம்பு ஒரு அம்பு ஒரு வந்து ஈட்டு போய் ஒரு கண்ணில் போய் பட்டுருச்சுங்க ஒரு கண்ணில் பட்டால் என்ன ஆகும் திடீர்னு வந்து இவர் ஹெமு வந்து தோந்துட்டார் பைரம்கான் அதான் அக்பர் டீம் வந்து ஜெயிச்சிருச்சுங்க இதான் ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸாக அப்படி சொல்லலாம் இப்போ ரெண்டு பேரும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப அப்படியே ஃபோர்ஸாக வந்து சண்டை போட்டுட்ருக்கப்போ சண்டை போட்டுருக்கப்போ ஹெமுவோட கண்ணில் இல்லை ஒரு ஈட்டு வந்து பட்டா எப்படி இருக்கும் அதனால் இவர் தோந்துட்டார் சரி அக்பர் அக்பரோட அக்பரும் அக்பரோட பாதகரன் யார் பைரம்கான் இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க இருந்தால் இருதான் இரண்டாம் பானிபட் போர் சொல்லணும் சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் அக்பர்னாவே அஞ்சு கொள்கை ஷார்ட்கட் சொன்னீங்களா சார் அந்த அஞ்சு கொள்கை என்ன சார் அப்படின்னாவே அக்பர் அஞ்சு ஷார்ட்கட் அக்பர் அஞ்சு அந்த அஞ்சு கொள்கை தான் இப்போ ஷார்ட்கட் கட் சொல்ல போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொள்கை என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கொள்கை ராஜபுத்திரை கொள்கைன்னு சொல்கிறேன் சில அதுக்குமாதிரி இப்போ சண்டைய பார்த்தா ஃபஸ்ட்டு முதலாம் போர் சொன்னா முதலாம் போர் ஒரு சண்டை இருக்குது அதுமாரி ரெண்டாவது சண்டை மூணாவது சண்டை மொத்தம் அக்பர்னாவே மூணு மூணு போர்கள் சில மூணு சண்டை பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அஞ்சு கொள்கை உருவாக்கியிருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம் மூணு போர்கள் அஞ்சு கொள்கை அஞ்சு கொள்கை அப்படின்னு வச்சுக்கலாம் முதலாம் சாரி இதில் வந்து இரண்டாம் போர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இரண்டாம் பானிபட் போர் வந்து சண்டை பிடிச்சார் ரெண்டாவது வந்து என்ன சண்டை யார் கூட அப்படின்னு அந்த கோண்டுவான அரிசி ராணி துர்காவதி சொல்லுவாங்க கோண்டுவான அரசி ராணி துர்காவதி கோண்டு வான அரசு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட சண்டை பிடிச்சார் ரெண்டாம் பாணிப்பாட் பேர் கூட ஹெமு கூட சண்டை பிடிச்சாங்க இப்போ ராணியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ராணியை கடத்தி கொண்டு வா அப்படி மாதிரி கோண்டு வன அரசு தான் யார் ராணி துர்காவதி அப்புறம் அகமுது நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அகமது நகர் அந்த அந்த ஏரியா ஆட்சி சேர்ந்த சாந்தி பீவி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சொல்கிறீங்களா சாந்தி பீவி அப்படி சொல்லுவாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்சி பண்ணுறாங்க ஆமாம் சாந்தி பி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஷார்ட்கட் பொறுத்தீங்களா அக்பர்னாவே அக்பர்னா அஞ்சு கொள்கை ஆனால் மூணு சண்டை மூணு போர் என்னென்ன யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போர் இரண்டாம் பானிபட் போர் அப்புறம் வந்து ரெண்டாவதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோண்டுவன அரசு சிலா கோண்டுவன அரசு ராணி துர்காவதின்னு சொல்லுவாங்க அதான் ராணியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஷாட்கட் சொல்லுருக்கேன் அதுக்கப்புறம் மூணாவது வந்து அகமுது நகர்ன்னா சாந்தி பி நான் எப்படி சொல்கிறேன் அகம் சாந்தமாக இருக்கணும் அகம் சாந்தமாக இருக்கணும் அதான் அகம்னாவே சாந்தமாக இருக்கணும் அகம்னாவே சாந்திபி இவங்க ரெண்டு லேடிஸ் கூட சண்டை பிடிச்சிருக்காங்க ராஜபுத்திரக்கு அந்த இரண்டாம் பானிபட் போர் வந்து ஹெமு கூட சண்டை போடுறாங்க அப்போ ரெண்டு போர்னு நல்லா தெரிஞ்சா ஓகே இப்போ அஞ்சு கொள்கை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜபுத்திர கொள்கை ராஜபுத்திரர்கள் வந்து எதிரியாக இருப்பாங்க அவங்களுக்கு கூட வந்து அவங்க ராஜபுத்திர இளவரசி ஜெய்ப்பூர் இளவரசி ராஜபுத்திரனாவே ஜெய்ப்பூர் இளவரசி ஃபஸ்ட்டு வந்து ராஜபுத்திர கொள்கைங்க சிலா ரெண்டாவது ஃபஸ்ட்டு ராஜபுத்திர கொள்கை இங்கே வந்து ஜெய்ப்பு ஜெய்ப்பூர் ஆக இளவரசி ஜோத்பாய் வந்து கலையம் பண்ணுவாங்க அப்புறம் ராஜதோட ராஜமான் சிங் பகவான் சிங் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உயர்ப்பதில் அது ஒரு சமாதானமாக போய்ட்டு உயர்ப்பதில் வந்து அறிவிச்சுருவாரு ஃபர்ஸ்ட் என்ன கொள்கை ராஜபுத்திர கொள்கை ஃபர்ஸ்ட் என்னங்க ஃபஸ்ட்டு என்னது ராஜபுத்திர கொள்கை சரி அந்த அஞ்சு கொள்கையை பற்றி சொல்லிட்டுருக்கேன் அஞ்சு என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் ராஜபுத்திர கொள்கை கூட போய் ஃப்ரெண்ட்ஷி வச்சிக்கிறார் சிலா ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது என்ன அப்படி கேட்டால் தக்கான கொள்கை தக்காண கொள்கை நான் எங்கே சொன்ன இல்லையா தக்கான கொள்கைன்னா அந்த சாந்தி பீன்னு சொன்ன இல்லையா அந்த அகமது நகரை ஆட்சி செய்த சாந்தி பீவை தோற்கடிக்கிறார் தக்காணி பேரரசை விரிவுபடுத்த போர்ச்சுகீஸர் அதிகாரத்தை கட்டுப்படுத்த அக்பர் என்ன பண்ண தக்காணத்தில் எதிராக படையெடுப்பு மேற்கொண்டார் தக்காண கொள்கை அப்படின்னா தக்காணத்தில் படையெடுப்பு சரி ரெண்டாவது கொள்கை இல்லைங்களா மூணாவது கொள்கை என்னன்னா சமய கொள்கை சமயனா தீ நிலாகி சில எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தீநிலாகி அப்படின்னு ஒரு சமயத்தை கொண்டு கொண்டு வந்து எல்லா மதத்தோருக்கும் வாங்க அங்கே உட்காந்து நம்ம பேசலாம் அதுக்கு நான் ஒரு கட்டணம் கட்டுறேன் அந்த கட்டணத்தில் உட்காந்து நம்ம எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மத தலைவர்களும் கூப்பிட்டு அந்த இடத்துல பேசுவார் தீனிலாகி இதான் மூணாவது கொள்கை சிலா நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நில சீர்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது சேர்ஷும் அப்படியே ஃபாலோ பண்ணுவார் நில சீர்திருத்தம் நில வரி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான ஒரு ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் ராஜ தோடார்மாள் ராஜ தோடார்மால் அப்படின்னு சொல்லுவாங்க நில சீர்திருத்தம் சில அதை கொண்டு வர அஞ்சாவதாக என்ன அப்படி கேட்டினா மண் சப்தாரி முறை அஞ்சாவது என்னங்க மண் சப்தாரி முறை சிலா மண் சப்தாரி முறைனா ராணுவத்தில் சரிளா ராணுவத்தில் கரெக்டாக ஒரு படையை ஆரம்பித்து ராணுவ படைய ஆரம்பித்து அவங்களுக்கு மண் சப்தார்னு பேர் இருக்குது அந்த மண் சப்தாரில் கூட ஒரு சூப்பராக ஜாட்டு சவார்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது தகுதி ஜாட்டுனா என்ன அப்படின்னா அந்த வீரர்களை எண்ணிக்கையும் சவார் அப்படின்னா குதிரை எண்ணிக்கையும் அப்படி சொல்லுவாங்க சரிளா அந்த மண் சப்தாரி முறை அப்படி கொண்டு வந்துடுறது இதை அஞ்சாவது முறை ஜாட்டுனா வீரர்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை சவார் அப்படின்னா அந்த குதிரை எண்ணிக்கை ச ஆனால் குதிரில் தான் நம்ம சவாரி போவோம் அப்போ சவாட்டு சவாரி என்பது என்னது குதிரை எண்ணிக்கை குதிரில் தான் சவாரி போவோம் அப்படிமாதிரிலாம் விஷயம் இருக்குது ஓகேலா ஓகே அவ்வளோதான் இந்த அஞ்சு கொள்கை தான் இந்த பாடம் அவ்வளோதான் அக்பர்னாவே அஞ்சு கொள்கை அக்பர்னாவே அக்பர்னாவே அஞ்சு அது என்னது ராஜபுத்திர கொள்கை தக்கான கொள்கை அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இலகி மத சகி மத சகி சகிப்பு கொள்கை அதுக்கப்புறம் நிலவரி சீர்திருத்தம் சில ராஜதோட அளவு முக்கியமான ஆள் அதுக்கப்புறம் இந்த அஞ்சு நான் சொல்லிகிட்ருக்கேன் சிலா அதுக்கப்புறம் மண் சப்த அறிமுறை மண் சப்தா ராணுவம் ராணுவம் நிலம் சிற இந்தமாரி தீனிலாகி அது தக்கான குளிக்க ராஜபுத்திர கொள்கை இந்த அஞ்சு தான் அக்பர்னு ஆபச்சுடும் அது அக்பர்னாவே ஷார்ட் கட்டினாங்க அஞ்சு எதுக்கு சார் இது முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இதை சொல்லிட்டாவினாவே உள்ள ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதா இது முன்னாடி சொல்லிட்டுருக்கேன் சொல்கிறீங்களா அதுக்கப்புறம் முக்கியமாக அக்பர்னாவே வரி ரத்து பண்ணுவார் அக்பர்னாவே வரி ரத்து பண்ணுவார் வரி ரத்து பண்ணுவது யாருன்னு கேட்டால் அக்பர் ஏன்னா அக்பர் வந்து மூலாபேருஷர் சிறந்த அளவில் வந்து நிலைநிறுத்தினுந்த அக்பர் தான் சொல்லுங்களா ஓகேங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அக்பர் தான் அந்த ஜோதா அக்பர் அப்படி சாரி ஜோதா அக்பர்னு சொல்லி சொல்லுவாங்க ஜோத் பாயை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த ஹர்கா பாய் அப்படிங்கிற பேர் தான் அந்த ஜோத் ஜோதா அக்பர்னு சொல்லி சொல்லுவாங்க ஹர்கா பாய்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் ஹர்கா பாய் அது ஜோதா ஜோதா அக்பர்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க பேர் சொல்லுவாங்க சரிங்க அவ்வளோதாங்க அக்பர் அவ்வளோ தானே இதுக்கு மேலே என்ன இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்பர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சரிடா அக்பருடைய அந்த சுயசரிதை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிங்கன்னா அபுல் பாசல் எழுதிய சிலா அபுல் பார்சல் ஆனால் அக்பருக்கு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டோம் மாரி அபுல் பாசல் தான் அக்பர் ஐனி இல்லை அது ஐனி அக்பர் இல்லை அக்பர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க அக்பர் அக்பர் நாமா ஐனி அக்பர் அப்படி சொன்னாவே அபுல் பார்சல் எழுதினார் அக்பருக்கு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படிமாரி பார்சல் அப்படி மாதிரி சொல்லுவாங்க சில அதுபோக இவர் இறுதியை கட்டணக் கடை ஏதாவது கட்டடக்கலை எதாவது முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமானது என்னென்ன ஒரு நுழைவேலு இந்த குஜராத் வந்து வெற்றியை கொண்டாடுறதுக்கு அந்த நுழைவேல் வந்து கட்டுவார் அதுக்கப்புறம் தான் புலந்தர் வாசா அப்படின்னு சொல்லுவாங்க புலந்தர் வாசா புலந்தர் வாசா சிலா நம்ம வாசானவே வாசன வாசப்படியா தானே அப்போ வாசப்படியா நம்ம உள்ளே நுழைவோம் அப்போ இது ஒரு நுழைவு வாய் இது என்னங்க நுழைவு வாயிலு சிலா அதுமாதிரி அக்பர் வந்து பதேப்பூர் சிக்ரி குஜராத் வெற்றி நினைவாக கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க பதேப்பூர் சுபிரி பதேப்பூர் சிக்ரி புலந்தர் வாசம் இதெல்லாம் கட்டிருக்காரு சில அவ்வளோதான் ஓகேங்களா ஓகேங்க இவ்வளோதாங்க அக்பர் அக்பர் வரைக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் ஜஹாங்கிரிக்கு ஆசைப்பட்டு ரெண்டு வெள்ளைக்காரனை உள்ளே விட்டார் அதான் முக்கியமானது ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் வருஷம் என்னென்னா சில ஆயிரத்து அறநூற்றஞ்சில் அவர் வந்து அக்பர் வந்து போகிறாரா அறுநூத்தஞ்சு டு இருபத்தி ஏழுங்க அப்போ ஷார்ட்கட்டை இருபத்தி ஏழுன்னா சைமன் குழு ஞாபகம் இருக்குங்களா அப்போ சைமன் என்ன பண்ணுறாரு சைமன் குழு ஆரம்பிச்சு இருபத்தேழு சைமன் வந்து ஜாங்கிரி விற்கிறார் ஒரு ஜாங்கிர் அஞ்சு ரூபான்னு ஆபிச்சுங்க ஜஹாங்கீர்னாவே ஜாங்கிரி விற்கிறாரு ஒரு ஜாங்கிர சைமன் விற்கிறது ஜாங்கிரி இருபத்தி ஏழு ஒரு ஜாங்கிரி அஞ்சு ரூபான்னு ஆபிச்சுங்க ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு டு இருபத்தேழு தான் ஜஹாங்கீருடைய வருஷம் இல்லை இது ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் ஜஹாங்கீர் பொறுத்த வரைக்கும் இவர் ஜாகிரியே இல்லை ஜகாங்கீர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாகிரதாக இருந்திருக்கணும் ஆனால் ஜாகிரதையாக இல்லை ஏன்னா ரெண்டு வெள்ளக்காரன் வந்துட்டாங்க யார் யாருன்னா சார் சார் தாமஸ் ரோ அப்புறம் வெள்ளிங் ஹாக்கின்னு சொல்லிட்டு ரெண்டு வெள்ளக்காரர் ஃபஸ்ட்டு ஜாங்கிரி ஆசைப்பட்டு ரெண்டு வெள்ளக்காரன் விட்டுவார் ஜாங்கிரி ஆசைப்பட்டு அந்த ரெண்டு பெண்மணி கல்யாணம் பண்ணுவாங்க சில நூறு ஜகான் நூறு மகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாமே ஒன்று தான் அந்த பெண்மணி வந்து ஜாங்கிரி ஆசைப்பட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி விடுவார் சிலா நான் சொல்லியிருக்கேன் அதுமாதிரி இந்த ஜாங்கிரி விற்கிறவங்க வந்து ஒரு மணி வந்து ஒரு அந்த சைக்கிள் வந்து ஒரு மணி வந்து சத்தம் போட்டு வரும் அது அப்புறம் ஜாங்கிரிக்கலான்னு தெரிஞ்சுட்டு போய் வாங்கிடுன்னு ஆச்சுக்கோங்க நீதி சங்கிலி மணி வந்து அதை அறிமுகப்படுத்துவார் யாராச்சும் இந்த உலகம் இந்த ஊரில் தப்பு நினச்சால் அந்த நீதி சங்கிலி மணி வந்து என்ன பண்ணலாம் அதை போய் நீ வந்து அது வந்து நம்ம வந்து அது வந்து நீதி சங்கிலி மணி வந்து அது நீங்கள் அது அதை போய் நம்ம வந்து கிளிக் பண்ணால் போதும் சிலா அது என்ன ஆயிடும் ஒன்னே வந்து அதுக்கான நீதி வந்து கொடுப்பாங்க நீதி சங்கிலி மணி அறிமுகப்படுத்துகிறாரு ஜகாங்கிரி அப்போ நீதி கிடைக்கலன்னா நீதி கிடைக்கலன்னா போதும் ஜாங்கிரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீதி சங்கிலி போய் நீ வந்து அதுக்குன்னா போயிட்டு அதை போய் நம்ம ஃப்ரெஷ் பண்ணக்கூடாது அப்படிமாரி தான் சிலா ஜாங்கிர்னாவே ரெண்டு பேர்த்து ஆங்கிலேயம் வெளிய விட்டார் இவர் காலத்து தான் ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே வராங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதே இல்லாமல் ஜாங்கீர் வந்து இப்படி பண்ணிட்டார் ஜகாங்கீர் வந்து ஜாஹி ஜா ஜா ஜாங்கரிக்கு ஆசைப்பட்டு ஜாங்கீர் இப்படி பண்ணிட்டார் வெள்ளைக்காரங்க உள்ளே வந்தது இந்த வருஷம் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் சலா ஓகேங்க அவ்வளோதான் இதோட இவருடைய விஷயம் என்னன்னா நீதி சங்கிலி அறிமுகம் தான் சார் ரெண்டு பேர் உள்ளே விட்டார் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜஹாங்கீருடைய ஒரு மூத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு குசுர் இருப்பார் மூத்த மகன் குசுரு அவர் என்ன பண்ணுவார் இங்கே தான் அந்த சீக்கியரோட கழகம் ஆரம்பிக்கிறார் இந்த மூத்த பையன் குஸ்ரு என்ன பண்ணுறாரு அந்த அஞ்சாம் சீக்கிய குரு அஞ்சாம் சீக்கிய குரு கேள்வி பேச்சு கேட்டுட்டு கலகம் பண்ணுவார் குஸ்ரு வந்து கலகம் பண்ணுவார் குஸ்ரு வந்து எதாவது குசும்பு பண்ணுறாரு அஞ்சாம் சீக்கிய குரு கேள்வி கேட்டுட்டு அதனால் ஜாயங்கீர் வந்து என்ன பண்ணுவார் சாரி நம்ம ஜாயங்கர் என்ன பண்ணுவார் இந்த அஞ்சாம் சீக்கிய குரு கொலை பண்ணுறாரு இதில் இருந்து ஆரம்பிக்குது சீக்கிய வம்சத்துக்கும் மூலாய வம்சத்துக்கும் ஒரு போராட்டம் ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது ரத்த யுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா ஒன்றும் இல்லை ஸ்ரீ ஸ்ரீ சரி வந்து கழகம் பண்ணுவேன் ஜாயங்கர் பையன் அதை கழகம் பண்ணதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் அஞ்சாம் சீக்கிய குரு சில அஞ்சாம் சீக்கி குரு குசு கழகம் பண்ணதுக்கு அதனால அஞ்சாம் சீக்கிரம் கொலை பண்ணிடுறாங்க இதில் இருந்து சீக்கிரத்துல மூலம் ஒரு சண்டை அடங்குது ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ சொன்னது எல்லாமே ரியல் கதை எல்லாமே உண்மையான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பார்க்கலாங்களா ஓகே பார்க்கலாம் ஓகே பார்க்கலாம் அக்பர் பாருங்கள் அக்பர் வருஷம் என்ன சொன்னால் அக்பருக்கு ஆரஞ்சு பிடிக்காது அது ஆரஞ்சுன்னு வரும் அந்த ஆரஞ்சை திரும்பி கூட பார்க்க மாட்டார் அது அறுபத்தஞ்சு அதுமாதிரி இந்த சைடு பார்த்தா அறுநூத்தஞ்சு அப்படின்னு வருது சரி ஓகே இது நம்ம பார்த்துடலாம் ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் ஒதுக்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா சரி சார் இப்போ நம்ம உள்ளே பார்த்துடலாமா இப்போ நம்ம வந்து உள்ளே உங்களை சொல்லிவிட்டு ஆண்டல் பண்ணிட்டு போய்ட்டா தான் இருக்க போகிறோம் சரிங்களா அக்பர் பதினாலு வயசில் வந்து அறிஞர்னாரு அக்பரோட பா பாதுகாவல் யாருங்க பைரம் கான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன் நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னால் தான் சீக்கிரம் வந்து முடிக்க முடியும் இல்லைங்களா நான் அப்படி ஒரு நேரம் பேச முடியாது அப்போ நான் இதே வந்து பார்த்து பட்டால் தான் கொடுக்குறேன் சார் இந்த பார்த்து நான் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அக்பர் பதினாலு வயசில் அறிவி அது பாதுகாவலாம் யார் போகிறாங்க பைரம் கான் நாற்பத்தி நாற்பத்திரெண்டில் போறக்குறாரு அக்பர் அக்பர்னாவே அமெரிக்க கோட்டில் தான் பிறந்தார் பழைய புக்கில் இருக்கும் நான் புது புக்கு பழைய புக்கு ரெண்டு வச்சு தான் சொல்கிறேன் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அருங்காட்சியத்தில் அக்பருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா அக்பர்னாவே ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா அக்பர் வந்து ஒரு எல்லா ஏஞ்சலுக்கு கூட பிடிக்கும் ஏஞ்சல்னால் நம்ம பெண்ணுங்க பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா ஏஞ்சல்ஸு கூட அக்பர் பிடிக்கும் அக்பர்னாவே அருமையாக வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் அக்பர்னாவே அதனால ஏஞ்சல்ஸ் ஃபோனுங்களும் பிடிக்கும் ஏஞ்சல்ஸ் அருங்காட்சியாக அக்பர் ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓகேலா கேட்பாங்க அது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஃபோட்டோ வச்சு கூட கொஸ்டின் கேட்பாங்க லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் நகரில் யாருடைய ஃபோ வந்து சித்திரம் அறையப்பட்டிருந்தோம் அக்பர் சித்திரம் அப்படிங்கிற சரிங்களா சரி இரண்டாம் பானிபுராக ஐம்பத்தாறு இல்லை பானிபூர் வந்து ஐம்பது ரெண்டாயிரம் டைம் வாங்க போகிறப்ப ஐம்பத்தாறு ரூபா ரேட்டு ஏற்றிட்டாங்க ஹெமு பாருங்க ஹெமு வந்து அடிஷோடைய பட தளபதி தான் யார் என்ன சொல்கிறாரு என்னால் அடி வாங்க முடியாது ஹெமு நீ போய்ட்டு அப்படிங்கிறாரு ஓகே அதுக்கப்புறம் பைரம்கான் வந்து இதில் போயிடறாரு சரிங்களா அப்போ வந்து லாஸ்ட்டில் ஜெயிக்க போகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஹெமனு இரண்டாம் பாணிபட் போர் சந்தித்தார் அவர் திடீர்னு ஜெ ஜிக்கிற சாதகமாக இருக்க டைமில் அவர் கண்ணில் என்ன ஆயிடுச்சு ஒரு அம்பு வந்து படத்துனால ஹெமு வந்து தோந்துட்டார் அக்பரும் ப்ளஸ் பைரம் கன்று தந்துட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அக்பர் ஜெயிச்சிட்டாங்க சிலா ஹெமு வந்து என்ன ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிட்டார் அவ்வளோதான் இதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டேன் சொன்னது மட்டும் தான் சொல்கிறேன் ஹெமு எப்படி தோற்கடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே கொடுத்துருவாங்க அப்போ படம் கொடுத்தாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷ்னு ஆயிரத்து ஐநூற்றம்பத்தாறு ரெண்டாம் பிணிபட் போர் சில இது வந்து ரெண்டாம் பானிபட் போர் வந்து கூட்டில் நிறையா டைம் கேட்டுருக்காங்க பொறுத்துல நிறைய டைம் கேட்டுருக்கோம் ஓகேங்களா அக்பரும் பைரம்கானும் இப்போ அக்பர் அக்பரோட ப பாதுகாப்பு தான் யாருங்க பைரம்கான் அப்படின்னு சொன்னால் இப்போ பைரம்கான் சொன்ன இல்லைங்களா அந்த பைரம்கான் அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு பேர்த்து ஒரு சண்டை நடக்குது அவர் அக்பருக்கும் பாதுகொள்ளும் ஒரு சண்டை என்னன்னா அக்பர் என்ன பண்ணுறாரு பைரம்கான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பிரபுக்களுடைய ஏலத்தை இருமாட்டம் நடந்துங்களேன் அக்பர் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு இருமா இருமா போட இருக்கார் ஆனால் அக்பர் என்ன பண்ணுறாரு ஒன்னே பணி நீக்கம் செய்து நீ உன்னே மெக்காவுக்கு போன்னு சொல்லிட்டாரு பைரம் கான் எங்கே போகணுன்னு சொல்லிட்டாரு மெக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அவர் மெக்காவுக்கு போகிறவையில் என்ன பண்ணுறாரு ஒன்றே இந்த பாதை உள்ள பைரம் கானை என்ன பண்ணுறாங்க ஆப்கானி ஒரு நாள் வந்து அவனை கொண்டுடுறாங்க அவ்வளோதான் பைரம்கான் பையன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல் ரஹீம் அவர் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு மேதையாக வந்து அந்த அக்பர் அவையில் ஒரு கான் ஈ கணான் என்ற பட்டத்தர் இருக்கார் கான் ஈ கணான் புரியுது ஒண்ணுல பைரம்கானுக்கும் அக்பருக்கும் சண்டைங்க அதனால அக்பர் என்ன பண்றாரு பைரம் கான் வந்து ரொம்ப பாலா பண்றான் நான் தான் பெரிய பெரியாள் ஒன்று மெக்காவுக்கு போன்னு சொல்லி அங்க ஆள் வச்சு ஆப்பு வச்சு அதான் ஆப்கானிஸ்தான் அவனுக்கு ஆப்பு வைக்கிறாரு ஆப்கானிஸ்தான் ஒரு நாளைக்கு கொண்டுறாரு பைரம் கான் இறந்துட்டாரு பைரம்கான பையன் ரஹீம் பைரம் கான் பையன் ரகிம் அப்படி இருக்கு பாருங்க ரகிம் அவன் என்ன பண்ணுறாங்க ஒரு பட்டத்தை போட்டு காணிய கணன் பட்டத்தோடு அவன் அவையில் அப்படியே வச்சுக்கிறாங்க அதுதான் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் சில அக்பர் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மாலவன் படையெடுப்பு சொல்கிறாங்க அறுபத்தி ரெண்டில் மாணவம் படையெடுப்பு பாச் பகதூர் கைப்பற்றப்பட்டு அவர் அக்பர் அரசியல் ஒரு ஆகப்பட்டார் பாச்சு பகுதூர்ல இருந்து சரி மாலவம் அப்படின்னாவே பாச்சு பகுதூர்னு ஆகிவிச்சுங்க சரி இப்போ நான் மாணவிக்கா வந்து பக்கத்து விடா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சிலா ஏன்னா மாலவிக்கா பக்கத்து வீடுன்னு நான் வச்சுங்க பகதூர் மாலவிக்கா வந்து பக்கத்து வீடு சிலா அவங்களுடைய மாலவிக்கா அப்படின்னாவே அறுபத்தி ரெண்டுன்னு வருதுங்க அறுபத்தி ரெண்டுங்க அறுபத்தி ரெண்டுங்க நம்ம இந்த சீனா போர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரும் சீனா போர் அதுமாரி மாளவிக்க வந்து பக்கத்து வீடு ரொம்ப வந்து ஒரு இல்லை ஒரு சீனா போர் அப்படின்னா கூட ரொம்ப சீனாக போட மாட்டாங்க ரொம்ப வந்து பவியமாக பாது பக்கத்து வீட்டில் மாளிக்க பக்கத்து வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க சீனா சீனா போட மாட்டாங்கன்னா அறுபத்தி ரெண்டு சீனா போர் அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம் அதெல்லாம் அதுபோல் அறுபத்தி நாலில் என்ன நடக்குதுன்னா நான் இன்னும் சொன்ன மாதிரி கோண்டுவானா பேரரசு இப்போ ராணியை கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி நான் நாலு அனுப்பிச்சி விட்றேன் சரி அக்பர் சொல்கிறார் ராணியை கொண்டு வாடா அப்படின்னு அக்பர் கோண்டுவாட அரசு ராணி துர்காவதி காலி பண்ணுறாரு சிலா இப்போ ராணினாவே ஒரு எப்படி சொல்கிறது ராணியை தூக்குனாவே பக்கம் ஒரு பரபரப்பாயிடும் நாலுப்புக்கும் பரபரப்பாயிடும் ராணியை கொண்டு வான்னு சொல்லி தூக்கிட்டு போய்டான்னு சொல்லி நாலு பக்கும் பரபரப்பு பரபரப்பாயிடும் அறுபத்தி நாலுங்க அறுபத்தி நாலு ராணியை தூக்குறாங்க சிலா அதுக்கப்புறம் மேவார அரசான ராதா உதயசிங் சித்தூரை இழுப்பிற்கான கடுமையாக போரிட்டார் சிலா அப்புறம் இந்த மேவார் அப்படின்னாவே இந்த ராணா உதயசிங்னு சொல்கிறாங்க அந்த எந்த ஊர் அப்படி கேட்டினா சித்தூர் இழப்பிற்கு முன்னே கடுமையாக போராட்டம் அப்படிங்கிறாங்க மேவார் அரசர் ராணா உதயசிங் மேவார் அப்படின்னாவே இப்போ நமக்கு ஏதோ ஒரு உதயமாகுது அப்படின்னா இப்போது சூரியன் உதயமாகுது அப்படின்னா எங்கள் மேலே தான் உதயமாகும் உதயமாகுதுன்னா சூரியன் அது எது மேலே தான் உதயமாகும் அப்போ மேவார் அரசு உதயசிங்க சித்தூர்லாம் கைப்பற்றாரு அந்த நான் எதுவும் சொன்ன மாதிரி அந்த ராஜபுத்திரர்கள் சொன்னால் ராஜபுத்திர வீரர்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெய்மால் பட்டா அதெல்லாம் போய் போர் புண்ணுவார் அதுக்கப்புறம் தான் ராஜபுத்திர கொள்கை மூலமாக போயிட்டு அங்கே போய் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுவார் சில அக்பர் ஓகேலாம் அக்பர் ஆட்சி இந்த பகுதி வைப்பாருங்க இந்தந்த பகுதி எல்லாமே இருக்குது பாருங்கள் சிலா இப்போ நம்ம சொன்ன பகுதியெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மால மாலவும் பார்த்துருக்கோம் சில அதுக்கப்புறம் இந்த அஜ்மீர் சில இந்த பரு காந்தக்கார் கபூர் இதெல்லாம் ஒரு இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பகுதியில் ஒரு ஆட்சி பண்ணியிருக்காருங்களா ஓகே வேகனா சொல்கிறோம் ராஜபுத்திர அரசலான இந்த பிக்கானே ஜோத்பூர் ஜெய் சார்மர் இந்த இதெல்லாம் வந்து சரண ஆட்டோமேட்டிக்காக சரண அங்கே போய் ராஜபுத்திர கொல்லி கூட போய் கல்யாணமே பண்ணுவார் நான் சொல்லியிருக்கேன் ராஜபுத்திரிக்கொல்லி கூட ஜோத்பாய் போய் கல்யாணம் பண்ணி அங்கே பிக்கானிர் ரா ஜெய் சான்மர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பிக்கானிர் ம ஜெய் சான்மர் இளவரசை மணந்தார் ஜோத்பாய் மணந்தார் அப்படிங்கிறாங்க இவருக்கு ஒரு மூணு நாலு கல்யாணம் போல சில அக்பர் ஒரு நாலஞ்சு நாலு கல்யாணம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஜோத்பாய் ஜெய் சான்மர் அப்புறம் வந்து பிக்கானிர் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்கில் இருக்கும் இந்த புக்கில் இருக்காது சிலா அப்புறம் வந்து எல்லாமே எழுபத்தரில் பேர்ஸ் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குஜராத்தை கைப்பற்றினார் இல்லையா எழுபத்தி மூணில் இப்போ எழுபத்தி மூணில் முர்சா முர்சாபர் முசாபர் ஷாவிடம் இருந்து குஜராத்தை கைப்பற்றினேன் இந்த குஜராத் இந்த சந்தோஷத்தில் தான் என்ன கட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே இப்படி சொன்ன மாதிரி இந்த புலந்தர் வாசா அப்படின்னு சொன்னீங்களா என்ன அப்படி கேட்டிங்கன்னா புலந்தர் வாசா மிகச்சிறந்த குஜராத்தை ஜெயிச்ச உடனே புலந்தர் வாசா கண்ணூர் இப்போ முபர் ஷா முஷாபர் ஷா முஷாபர் ஷா அந்த மாதிரி புலந்தர் வாசா வாசான்றதுக்கு வாஷா மூஷா மாரி தான் சொல்கிறப்பிங்களா எப்படி படிக்குன்னா ஒரு ரைமிங்காக படிச்சுக்க வேண்டியதான் புலந்தர் வாசா மூசா சிலா மூசா மூசா போட்டு வந்து ஜெயிச்சதுனால வாசாவை கட்டுறாரு புலந்தர் வாசா கட்டுறாரு அப்படிமாரி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் அக்பர் காபூலை சேர்ந்தால் மிர்சா ஹக்கிமே தோற்கடித்தார் அப்புறம் காபூலில் யாருங்க ஹக்கீம் அதாவது காபுல் ஹக்கீம் காபுல் ஹக்கீம் சிலா ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து இதை தோற்கடிக்கிற காபூலாக ஹக்கீம்னு ஆவிச்சுங்க சிலா அதுக்கப்புறம் காஷ்மீரா எண்பத்தாறு சிந்து வந்து தொண்ணூத்தொன்று சிந்துனா ஒன்றுன்னு ஆவிச்சுனோம் காஷ்மீர்னால் ஆறு யாருனாலும் காஷ்மீரில் வந்து அந்த வந்து அந்த கலவரத்தை வந்து பண்ணுறாங்க யாருனாலும் என்ன பண்ணுவாங்க காஷ்மீரில் வந்து அந்த குண்டு தூக்கி போகிறாங்க காஷ்மீர்னு அனுப்பிச்சிங்க சிந்துனாவே இப்போ அந்த ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி எங்கே போயிடுச்சேன் பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு அந்த ஒருத்தவங்க தான் ரொம்ப அப்படிமாரி சிந்து தான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு நாகரிகம்னு சொல்லிருப்போம் அது ஒன்றுனே நான் வச்சுங்க தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா அப்புறம் தொண்ணூற்றி காண்டேஷ் பகுதி தொண்ணூத்தாறுல சாந்திபி நான் எங்கே சொன்னேன் இல்லையா சாந்தமாக இருக்கும் இங்கே இங்கே அகமது நகர்னு சொல்லுவாங்க இங்கே பழைய புக்கெலாம் இங்கே சாந்தி பீனாவே அகம் சாந்தமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பழைய புக்கு பற்றி சொல்லியிருப்பேன் சாந்தி பீனா பெரார் சிலா பெரார் அப்படின்னு ஆச்சுங்க சிலா அப்படின்னா சாந்தி தான் என்ன பண்ணுறா சாந்தி தான் என்ன பண்ணுறா எல்லா பணமும் பீரோவில் பத்திரமா இருந்தால் மன சாந்தமாக இருக்கும் பீரோனால் பெரார் அப்படின்னு ஆகிச்சுங்க மன சாந்தமாக இருக்குன்னா பீரோவில் பணம் எல்லா பணம் பத்திரமாக இருந்தால் சாந்தமாக இருக்கும் சரி நாளில் வந்து என்ன பண்ணுறது கரெக்டாக வந்து நாளில் என்ன பண்ணுறாரு இந்த அக்பர் வந்து நாலு பக்கம் சூப்பராக ஆட்சி பண்ண ஒரு நாளில் என்ன பண்ணுறது போய் பாட்டு அறுபத்தஞ்சில் அறுநூத்தஞ்சில் இறந்துடாரு அறநூத்தஞ்சில் இருபத்தேழுல அதுமாரி இருபத்தேழில் இறந்துடாருங்க சிலா எப்படி இருக்குது பாருங்க சிலா நம்ம அஞ்சு அப்புறம் அஞ்சு ரெண்டு ஏழு அப்படிமாரி அறுநூத்தஞ்சா சரி அஞ்சு கூட ரெண்டு கூட்டினா ஏழு அப்படிமாரி சிலா இருபத்தேறில் இறந்துடாரு சொல்கிற மாதிரி அக்பர் நவி இருபத்தேழில் இறந்துடு ராஜபுத்திர கொள்கை எங்கன்னு சொல்லிட்டு ராஜபுத்திர கொள்கையில் போய்ட்டு ஜஷ்ஷி அவரை நீக்கினாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜஸ்ஷ்யாவை நீக்கினார் அது நீக்கிறது யாருன்னு கேட்டால் இவர் தாங்க ஜசேவர் நீக்கிறது யாருன்னு கேட்டால் ராஜபுத்திர கொள்கையெல்லாம் சூப்பராக வந்து அவங்க கூட போய் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அந்த ராஜ பீகார் மால் அதுமாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த ஹர்கா பையை மணந்தார்னு சொல்லுவாங்க இந்த பை தான் பின்னாடி ஜோதா அக்பர்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க ஜோதா அக்பர் என அழிக்கப்பட்டது யாருன்னா ஹர்கா பை ஹர்கா சரிங்களா ஹர்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஹர்கா பை தான் ஜோதா அக்பர்னு பின்னாடி சொல்கிறாங்க ஹர்பா ஹர்காபாய் போய் கல்யாணம் பண்ணிட்டு ராஜபுத்திர கூட ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறார் ராஜபுத்திரில் சண்டைக்கு நான் மறுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறார் ஹர்காபாய் பெற்ற இடத்து தான் பின்னர் ராஜா தாசன் மகளை கயம்பட்டினார் அப்படிங்கிறாங்க சிலா ச ஹர்காபாயோட பையன் தான் யாருன்னு கேட்டால் சலீம் ஹர்கா அவங்க தான் தாஸ் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பகவான் தாசன் மகன் தான் யாருன்னு கேட்டால் ராஜா மான்சிங் அக்பர் நக்பிக்கின் பட தளபதி சிலா அப்புறம் படத்தளபதி யாருன்னு கேட்டால் அந்த ராஜா மான்சிங் அப்படின்னு சொல்லி அவர் தான் படத்தளபதி அப்படிங்கிறாங்க அவரோட மர் அந்த அவருடைய மருமகன் தான் மருமகனே என்ன பண்ணுறாரு ராஜா மான்சிங்க படத்தல்பாக போட்டிருக்காரு சிலா அதுக்கப்புறம் எங்கே ராஜா தோடார் மால் இவர் தான் வந்து முக்கியமான இந்த வருவாய்த்துறை அமைச்சராக பழைய புக்கில் இருக்கும் இவர் தான் நில சீர்த செமையாக வந்து பண்ணியிருப்பாரு சிலா சரி நண்பர் அப்படின்னாவே இப்போ நண்பர் தானே பீர் வாங்கி கொடுக்குறது தான் நண்பன் அப்படிமாரி ராஜா பீர் அப்படி அக்பரால் பெருந்தும் விரும்பப்பட்ட நண்பர் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான பீர் வாங்கிட்டு தந்தால் அவன் நண்பன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்தமாரி சொல்கிறீங்களா ஓகே அதுக்கப்புறம் ராஜா ராணா உதயசிங் ராணா உதய்சிங் அப்படிங்கிறது ரா மரணத்திற்கு பின்னர் அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பர் அதிகாரத்தை ஏற்காமல் தொண்ணூற்றி ஏழில் மரணம் அடைந்து போட்டுட்டா அப்படிங்கிறான் சரிங்க இப்போ எதிர்த்து இந்த ராஜபுத்திர அரசுகளாகும் அப்படி சொல்கிறாங்க ராணா உதய்சிங் மரணத்துக்கு பின்னர் இப்போ ராணா உதய்சிங் வந்து பண்ணுறான் உதய்சிங்கனாவே மே மே மேலே தான் உதய மாவுன்னு சொன்னேன் உதய்சிங் இறந்தவொடனே என்ன அவர் அவனுடைய பையன் பிரதாப் சிங் உதய்சிங் பிரதாப் சிங் அவரும் வந்து சண்டை போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எழுபத்தாறுல ஹால் டிக்கெட் போர் ஹால் டிக்கெட் போர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது நம்ம சொல்ல மறந்துட்டா ஹால் டிக்கெட் போர் எந்த ஆண்டு நடைபெறுதுன்னு கேட்பாங்க எழுபத்தி ஆறுங்க எழுபத்தி ஆறுங்க இது நடக்குதுன்னா ராணா பிரதாப் சிங் ஏன்னா சிங் வந்து மேவாரில் இப்போ வந்து உதயமாவில் இறந்துட்டாரு இறந்துட்டார் அதுக்கப்புறம் பிரதாப் சிங் வராரு ஹால் டிக்கெட் போர்னாவே பாருக்கலாம் பிரதாப் சிங் ஷார்ட்கட் என்னன்னா ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸாம் எழுதுகிறப்ப பிறரை பார்த்தா பிறரை பார்க்காம எக்ஸாம் எழுது ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸாம் எழுதறப்ப பிறரை பார்க்காம எக்ஸாம் எழுது அப்படின்னா மாட்டாமல் இருப்பேன் இல்லை ஒரு ராணுவ இல்லை விமானப்படை வந்து பக்கம் வந்து வந்து பிடிச்சி போயிடும் அப்படிங்கிறதான் பிறரை பார்க்காம ஹால்டிட் வச்சு எக்ஸாம் எழுதுனா பிரதாப் சிங் கூட தான் ஹால்டிக்கெட் போர் எழுபத்தி ஆறுங்க எழுபத்தி ஆறு இந்த ஏழு ஆறு எப்படி கூட நான் வச்சுன்னு அப்படின்னு கேட்டேன் ஏழாம் மாதிரி உள்ளவன் யாரையும் பார்க்காம எக்ஸாம் எழுதும் அப்படின்னு நான் வச்சேன் எழுபத்தாறு யாருன்னா ஆறு ஏழாம் மாதிரி உள்ளவன்தான் யாரையும் பார்க்காம ஹால்டிட் வச்சு எக்ஸாம் எழுதணும்னா எழுபத்தாறு அப்படின்னு நான் வச்சலாம் சரிங்களா இந்த இந்த ஹால்டிகட் போகிறோம்னா யார் கேக்குனா ராணா பிரதாப் சிங்கும் அக்பர் நடந்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினா ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் அதோடைய பையன் வந்து சேன் வந்து எண்பத்தொன்னா இறக்கும் போது முகலாயங்கிறாங்க அவருடைய பையார் சந்த்ரா ஃபஸ்ட்டு உதய் அப்புறம் பிரதாப்பு அப்புறம் சந்திரா அதான் உபிஷா அப்படின்ட்டு இருப்பாரு இவங்களாம் வந்து அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்து சந்தைப்பட்டு இருக்காங்க சில ஏகனா சொன்ன மாதிரி அக்பர் இருக்கார் இல்லையா அக்பர் வந்து தலைநகராக வந்து எது இருந்துச்சுன்னா அக்பர் இருந்துச்சு அப்புறம் பதேபூர் சுக்ரி வந்து தலைநகராக மாற்றி விட்டார் சில அக்பர் வந்து தலைநகராக மாற்றியது எதுன்னு கேட்டால் பதேபூர் சிக்ரி சில இது யாரும் பதம் பார்க்க முடியாது இந்த பதேபர் சிக்கிரி யாரும் பதம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆக்ரா விட்டு பதேபர் சிக்கிரியை அவர் சின்னதாக வந்து வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு நான் வச்சிடலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த புனந்தரவாசா கடனங்களை எழுப்புனா சொன்ன இல்லையா அந்த ஏற்கனவே சொன்னேன் குஜராத் வெற்றி புலந்தரவாசா அதான் ஏற்கனவே சொன்னால் மூசா மூசா அப்படின்னு சொன்னால் மூசா வெற்றி பண்ணி குஜராத்தை பிடிச்சி வாசாவை கட்டுறாரு இருந்து குஜராத்தை பிடிச்சி வாசாவை கட்டுறாரு அதான் மூசா வாசா ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜோதா ஜோதா அக்பர்னா யாருங்கன்னா ஹர்கா அந்த ஹர்கா பாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஹர்கா பாய் அப்படிங்கிற தான் பின்னாடி எப்படி பேர் வைக்கிறாங்க ஜோதா அக்பர்னு பேர் வச்சுட்டாங்க அது அக்பர் பாய் அக்பர் பாய் அப்படின்னுமாரி சார் ஜோதா அக்பர்னு ஒரு படம் கூட பார்த்துருக்கேன் மண் சப்தாரி முறை அப்படின்னாவே ராணுவத்தை சீர் ராணுவ சீரமைப்பு அந்த ராணுவ சீரமைப்பில் என்னென்ன சார் அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படின்னா நடக்கும் ராணுவத்தில் என்னென்ன கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சவா ஜாட்டு சவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகுதி இருக்குங்க ஜாட்டு சவார் அப்படின்னு ஒரு தகுதி இருக்குது அந்த ஜாட்னா எங்கே சொன்ன மாதிரி வீரர்கள் எண்ணிக்கை வீரர்கள் எண்ணிக்கை தான் ஜாட்டு வீரர்கள் எண்ணிக்கை தான் என்னங்க ஜாட்டு அதாவது என்ன பண்ணுவாங்க ஜாட்னா ஜாக்கிரதையா வீரர்கள் வந்து போர் புரியணும் அப்படி வீரர் எண்ணிக்கை சவாரினா குதிரில் தானே சவாரி போவோம் அதான் குதிரல் எண்ணிக்கை சொல்லுவாங்க குதிரல் எண்ணிக்கை தான் சவாரின்னு சொல்லுவாங்க சரி இது மண் சப்தன்னா ஒரு ஒரு வலுவான ஒரு ஒரு முறை வந்து உருவாக்குவார் அது அவங்களுக்கு சின்ன சின்ன நிலங்கள்லாம் கொடுப்பாரு சில ஒரு பொது நிர்வாக முறைக்கு தான் அந்த மூலாயரசு ராணுவம் பொது நிர்வாக முறைக்கு தான் இது அடிப்படையாக மண் சப்தார் முறை கொண்டு இப்போ ஷார்ட்கட்னா ராணுவம் எல்லாமே மண்ணில் தான் அந்த ட்ரைன் எடுப்பாங்க ரன்னில் மண்ணில் படுத்து பரலுவாங்க அந்த மண்ணிலையே கிடப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸே கலராக மாறிடும் ராணுவத்தில் வந்து ட்ரைனிங் போகிறப்ப அப்படிங்க ராணுவன்னாவே மண் மண் சப்தாரி முறைனா ராணுவம் சொல்கிறீங்களா ஓகே புரியுங்களா ஓகே மண் சப்தாரி முறைனா பார்த்துங்க பத்து முதல் பத்தாயிரம் வீரர்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க சில குதல் எண்ணிக்கெல்லாம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஓகே பார்க்கலாங்களா ஓகே அதுக்கப்புறம் மனுஷார் முறையெல்லாம் ஃபுல்லாகவே தெரிஞ்சு அவங்களுக்கு தனியாக நிலங்கள்லாம் கொடுக்குறாங்க ஜாகிர்னு சொல்லிட்டு ஜாகிர் என்கிட்ட அவங்களுக்கு தனியாக நிலத்தை கொடுக்குறாங்க அதனால் ஜாகிர அரசு உடனடியாக கையகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி அவர் வந்து இறந்த பிறகு சார் அதெல்லாம் பார்க்கலாம் அக்பர் மதன் கொள்கை மத கொள்கைனாவே இந்த பேர் சிம்பிள் தான் இது என்ன அப்படி சொல்லிட்டுங்களா அக்பர்னாவே மத கொள்கை தானே எப்படி இந்த சிம்பிள் பார்த்துங்க அக்பர்னாவே இந்த சிம்பிள் தான் என்ன சார் வரையறீங்க அப்படின்னா கோயில் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நான் போடுறேன் இது இயேசு இது முஸ்லீம் இது வந்து நம்ம இந்து எம்மது சம்மதம் அக்பர் அக்பர்னாவே மதக்கொள்கை எம்மது சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று விஷயம் சொல்கிறாரு அதான் தீன் இலாகி அப்படின்னு சொல்லுவாங்க தீன் இலாகி அப்படின்னு சொல்லுவாங்க தீன் இலாகி சில எந்த கோயிலுமே இல்லை நான் சொல்கிற கோயில் எம்மதுமே சம்மதம் அப்படிங்கிற அந்த கோயில் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத தீன் இலாகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர்றாரு அது இது வந்து பழைய புக்கில் தான் இருக்கும் சில இது வந்து மதக்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க சில அனைவருக்கும் அமைதி என்ற தத்துவத்தை பரப்பினார் அதுக்கு தான் என்னது சுல்கி குல் அப்படிங்கிறாங்க சிலா நம்ம சொல்லு சொல்லுன்னு பேசாமல் அனைவருக்கும் அதான் சுல்கு அப்படிங்கிற சுல்லுன்னு பேசினா எல்லாத்துக்கும் மனதை வந்து அமைதி கேட்டுவிட்டோம் அப்படிங்கிறார் சுல்கி குல் அப்படிங்கிற அந்த அமைதி பிரசம்ன்றது எல்லா அணிஞ்சலும் கூப்பிட்றாரு பதானி அக்பர் இஸ்லாமிய சமகால வரலாற்று பதானி அக்பர் பதானி அக்பர் இஸ்லாமே புறக்கணித்தார் சிலா யார் வந்து புறக்கணிக்கிறார் அப்படின்னா பதானி பதானி என்ன பண்ணுறாரு அக்பர் இஸ்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிலா இருந்தாலும் பரவாயில்லை அவர் எல்லாத்தையும் எதிர்த்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் ஜராஸ்திரிகள் சமணர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இபாத் இபாதத் கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடங்க இபாதத் கானா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இபாதத் கானா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து எல்லாேருமே வந்து ச்சலா காணா அப்படின்னா வச்சுக்கலாம் இபாதத் காணான்னா இந்த இடத்துல வந்து விவாதம் பண்ணலாம் அப்படி இந்த இடத்துல விவாதத்துனா இந்த இடத்துல விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாத்தையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு அக்பர் வந்து அவருடைய ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி ஒரே மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எல்லா மதமும் ஒன்றுன்னு சொல்கிறது பெரிய விஷயம் தானே இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இது பொருத்தில் வேணால் கேட்கலாம் சரிங்களா புரோஷோத்தம் புருஷோத்தம் தேவி அப்படின்னா அவங்க என்ன மதம்னு கேட்குறாங்க இப்போ தேவினாவே அது இந்து மதம்னு சொல்லிடலாம் அப்புறம் மெகர்ஜினா அவங்க என்ன மதம் கேட்குறாங்க இதில் ஜி ஜின்னு இருக்குது ஜீனாவே ஜே இருக்குது இவங்க கண்டிப்பாக ஜெராஸ்டிக் மதம் பொறுத்துல கேட்கல இல்லையா அதுக்கப்புறம் அக்வாவிவா மண்சாட்டை அப்படிங்கிற என்னும் போர் சிதான் என்ன மதம்னு கேட்குறாங்க அவங்களாம் வந்து கிறிஸ்துவ மதமாக சிலா கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிறாங்க சரி நம்ம எப்படி நான் வச்சுன்னா இப்போ போர் அப்படின்னா போர்ச்சுகீஸ் அப்படி மாதிரி போர்ச்சுகீஸ் வந்து எப்படின்னு ஆச்சுன்னா இப்போல்லாம் அக்கா இல்லை மா வந்து போருக்கு போகிற கூட நான் வச்சுக்கலாம் அதெல்லாம் அக்கா வந்து கிருஷ்ணன் மாறிட்டாங்க கூட அக்கு அக்கே ஸோ ஓகே சரசு வந்து கிறிஸ்டின் மாறிட்டாங்க சரட் கூட நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹீரோ விஜய சூரிய அவங்க என்ன மதம்னு கேட்குறாங்க சிலா இவ சூரிய அப்படின்னா இப்போ சூரிய வந்து சமண காலம் போட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு சூரிய அவர் வீட்டில் நடிகர் சூரிய அப்படின்னா ஆச்சுன்னா அவங்க தியானம் பண்ணுமே அவங்க பசங்க கிடையாது மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சூரியனா சமண மதம் சூரியனா சமண மதம் சூஸான்னு ஆகிடுச்சு ஓகேங்களா இவங்களாம் வந்து இவங்களாம் வந்து சமாதானப்படுத்தி வந்து ஒன்று கொண்டு வந்தார் இவருடைய கொள்கை வந்து ஒரே கடவுள் மட்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அலுவலா தீன் இலாகி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் அவருடைய சரியான சொல் தௌதி இலாகி தீன இலாகின்னு சொல்கிறாங்க தௌகதி இலாகி என்ற சொல் நேரடி பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கப்புறம் சூர் மரபின்னு ஒரு வகை முறையாகவும் கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி சீடர்களை வந்து பாருங்கள் இந்த மதகுரு என்ற முறையில் சீடர்களை முறி முறிக்கல் சூபி சீடர்கள் என்று சேர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவ்வளோதாங்க இதில் முக்கியமான விஷயம் அவ்வளோதான் இதில் ஐனி அக்பர் அக்பர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுல யாருன்னா அபுல் பாசல் அப்படின்னு சொல்லுவாங்க பாசல் பாசல் அப்படி தான் எழுதியிருக்காரு ஐனி அக்பர் அல்லது அக்பர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூர் சேத முறை அக்பர் நாமா அல்லது ஐனி அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அபுல் பாசல் தான் எதிர்ப்பாரு ஓகேங்களா பாசல் ஓகேங்களா ஓகே அக்பர் சேடர் வந்து நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அக்பர் காலத்தில் என்ன நூல் வந்துச்சுப்பாங்க ராமாயணம் மகாபாரதம் விவிலியம் குரான் போன்றவை என்ன பண்ணாங்க பாரசீக அப்போ தோன்றல பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க சிலா ஓகே அக்பர் மொழினாவே தீனாகி அதனால ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் பார்க்கலாமா ஜஹாங்கீர்னாவே ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டு அதான் ஜாங்கீர் வந்து வித்தது யார் சைமன் வந்து ஜாங்கிரி விற்கிறாங்க இருபத்தேழு ஜாங்கிரி எவ்வளவுங்க அஞ்சு ரூபா ஜீரோ அஞ்சு சில ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டு வெள்ளைக்காரன் உள்ளே விட்டுருவான் அப்புறம் அந்த மெகரோன்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அந்த ஜாங்கிரி வந்து தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த நீதி சங்கிலி மணி வந்து அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னா வச்சுலாம் நீதி சங்கிலி மணி வந்து உருவாக்கணும் யாருன்னு கேட்டால் இவர் தான் ஜாங் ஓகேலாம் ஓகே இப்போ ஜஹாங்கீர் அப்படின்னாவே அவருடைய பையன் ஜ அக்பரின் மகன் தான் சலீம் என்ன அழைக்கப்பட்ட நூர்தீன் ஜஹாங்கீர் அப்படி அக்பரோட அக்பருடைய இன்னொரு பேர் இருந்தாங்க ஜாங்கிர் சாப்பிட்டா சலிக்கவே சலிக்காது அப்படிங்கிறது தான் சலிக்காமல் சாப்பிட்லாம் ஜாங்கிரி அப்படிங்கிறதே அவருடைய பேர் என்னங்க சலீம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருங்க பேர் என்னான்றிங்க சலீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது சரிங்க இப்போ இந்த ஜஹாங்கீர் இருக்கா இல்லைங்களா ஜாங்கிரினாவே ஜா ஜாங்கிரி குடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவனுடைய பையன் குசுர் வந்து பிரச்சினை பண்ணுறான்னு ஆச்சுக்கிறான் ஜாங்கிரி குடுக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய பையன் என்ன பண்ணுறான் குசுரு வந்து யாருடைய பையன் அஞ்சாம் குரு அஞ்சாம் சீக்கிய குரு யார் அர்ஜுன் தேவி அஞ்சினாவே அர்ஜுன் அப்படி படிக்கணும் அஞ்சு அர்ஜுன் இப்படி அள்ளி அர்ஜுனா அஞ்சு அர்ஜுனா அப்படி மாதிரி அஞ்சு அர்ஜுன் தேவை என்ன பண்ணுறான் அவன் பேச்சு கேட்டுட்டு குசுரு வந்து கழகம் பண்ணுறான் ஏன்டா கலம் பண்ணுறான்னு அப்பா கேட்கறான் நீ ஏன் ஜாங்கிரி தரலை அப்படிமாதிரி கேட்குறான்னு ஆச்சுக்கான் அப்போ குசுனு கலவம் பண்ணுறான் ஒன்று அஞ்சாம் அஞ்சாம் குரு தேவை குழப்ப நேரிறான் சில என் பையனுக்கு நீயா சொல்லி தர அப்படின்னு சொல்லி சில அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சில இதெல்லாம் பார்த்துங்க ஆம்பரின் கீழ் வந்து ஒரு சுதந்திர அரசாக அறிவிச்சிருக்காங்க சில அகமது நகர் வந்து அறிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து குரம் அப்படின்னு சொல்லிட்டு அகமது நகரே இளவரச குரம் அப்படின்னா குரம்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாஜகான் சில ஜஹாங்கீர் பையன் தான் யாருங்க ஷாஜகான் அந்த ஆர்டர் சொல்லியிருப்பேன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பல முயற்சியில் வந்து அகமது நகர் பிள்ளைகள்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்சிகாசர் என்ன பண்ணுறாரு ஷா அப்பாஸ் வந்து அதை மறுபடியும் மீட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க குரம் வந்து நிறையா கிளர்ச்சி வந்து பண்ணுறாரு ஜஹாங்கீர் இவர் தான் சரி இப்போதான் ஜாங்க குரம்னா யாருங்க அப்படின்னா ஜாஹங்கியருடைய பையன் தான் யார் குரம் என்கிட்ட ஷாஜகான் சில முக்கியமான விஷயம் இதனால யாருமே மறக்க முடியாத ஒரு விஷயம் வெள்ளக்காரன் உள்ளே வந்தது வெள்ளக்காரன் உள்ளே வந்தது ஜாஹங்கி தந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க வெள்ளிங் ஹாக்கிம் சார் ஹா தாமஸ் ரோ இவ ரெண்டு தாமஸ் ரோ அமுச்சுது யாருன்னு கேட்டால் முதலாம் ஜேம்ஸுங்க முதல்ல ஜம் இப்போ ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு நீ போய் தாமஸ் நீங்கள் போயிடுவான்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அனுப்பிச்சுடுறாரு இந்தியாவுக்கு போயிவிட்டுனு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் வராங்க அதில் சார் தாமஸ் ரோக்கு அனுமதி வெள்ளிங் ஹாக்கிஸ் ஃபஸ்ட்டு வந்து அனுமதி மறுக்கப்படுது மறுபடியும் பொறுத்திருந்து மறுபடியும் உள்ள ஒருவர் அவர் அவ்வளோதான் சொல்கிறப்பிங்களா ஓகே அதில் வந்து ஜா ஜஹாங்கீர் வந்து ஓவியம் கலையில் வந்து நல்லா வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு ஓகேங்களா சரிங்களா புரியுங்களா ஓகே அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவரை பற்றி நம்ம இதில் கொடுத்துடலாம் மாலிக் ஆம்பூர்னா ஆம்பூர் பிரியாணி ஆகிச்சு ஆம்பூர்னா ஆம்பூர் பிரியாணி ஆகிச்சுங்க ஆம்பூர் பிரியாணி வந்து அது செம்மையாக இருக்குதுன்னு ஆச்சுங்க செங்கிஸ்கானு இவர் ஒரு அடிமை இந்தியாவுக்கு கொண்டு எத்திவாப்பிலிருந்து கொடி கொண்டு கொண்டு வரப்பட்ட இந்தியாவுக்கு ஒரு அடிமை நம்ம நான் ஆச்சுன்னா எப்படி நான் வச்சுன்னா இப்போ ஆம்பூர் பிரியாணி இப்போ ஆம்பூர் பிரியாணி தள்ளு நம்ம என்ன சொல்லுவோம் தலையில் ஒரு எத்தி எத்துவோம் எனக்கு ஆம்பூர் பிரியாணி தருள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்போ ஆம்பூர் பிரியாணி எத்தி வந்து அடிமையாக வந்து மாளிகாம்பூர் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துடப்பட்டார் அது வந்து செங்கிஷ்கான்னு ஒப்படைச்சிட்டாங்க இந்த அடிமை எங்கே கொண்டு வச்சுட்டாங்க ஆம்பர் பிரியாணி வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆம்பர் பிரியாணி எப்படி சாப்பிட்ருக்கீங்களா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற செங்கிஷ்கான் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ செம்பிஸ்கான் வந்து உடனே அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க மாளிகை என்ன பண்ணுறாங்க நீ சுதந்திரமாக இரு நீ அடிமையாக இருக்க தெல சொல்லுறாங்க ஒன்னே மூணாறு ஆதி மேலாதிக்கத்தை வந்து சூப்பராக அவர் எதிர்க்கிறாரு இவர் வந்து சாவரப்ப ஒரு மராத்தில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கிட்டு போறாரு சில யார் இந்த ஆம்பூர் மா மாலிகை ஆம்பூர் அப்படின்னு சொல்லிச்சுலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணாக செயல்பட்டு என்னது முயற்சி இந்த மூலாக்கி மே இந்த மூலாதி மேலாதிக்கத்தை எதிர்த்து மூலாக்கி செயல்பட்டு இருபத்தாறு நாலு மாலிகாம்ப தன்னுடைய எத் எப்போ இறக்குறான்னு கேட்டனா பதினாலில் சிலா இந்த ரெண்டு நாலு ஆறு மாதிரி தான் இருக்குது ரெண்டு நாலு அப்படி ஆறு அப்படி மாதிரி சிலா இந்த இருபத்தாறுல என்ன ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு இருபத்தாறுல என்ன பண்ணுறாரு ஏன்னா பிரியாணி வந்து நான் ரொம்ப லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் மே பதினாலு ப பிப்ரி ஃபுட்னா லவ் தானே லவ் பண்ணுறாரு அது இருபத்தாறு அது யாருனாலும் அந்த பிரியாணி வந்து இல்லை யாரும் இல்லை அந்தமாரி ஆம்பிரி பிரியாணியாக யாராவது விரும்பாத இறச்சுருப்பாங்களா அப்படி மாதிரி தான் யாராவது அப்படின்னா இருபத்தாறு தான் இறந்துடுறாரு அப்படிமாரி கூட நான் வச்சுக்கலாம் சில மராத்தி கூட மராத்தில் ஒரு அங்கீமோ ஒரு சக்தியை வந்து மாற்றி அமைச்சிட்டு தான் சாவராக சரி ஜஹாங்கீர் அவையில் தாமஸ் ரோ பாருங்க வந்துட்டாங்க பாருங்கள் இவனு தான் தாமஸ் ரோ வந்து வெள்ளக்காரன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுங்க நான் சின்னதாக கடை போடுக்குறேன்மா அப்புறம் பெரிய பெட்டி கடை போடுவோம் அப்புறம் நம்மளே வந்து ஆட்சி போடுவோம் அப்படிமாதிரி தான் சொல்கிறீங்களா ஓகே அப்படி தான் இதோட வந்து நம்ம ஜஹாங்கீர் வந்து பார்க்குறோம் இதில் பார்த்து பார்க்குறப்ப இந்த மெகரோனிஷா சிலா மெகரோனிஷா என்ன பாரசீக மனைவி ஆ பாரசீக மனைவி மெகரோனிஷா ஜகாங்கிரில் ஜாஹங்கிரல் நூறு ஜகான் என அழைக்கப்படுவார் ஜாஹாங்கி வந்து நூறு ஜகான்னு சொல்லுவாங்க உண்மையில் அவர் மெகரோனிஷா அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க சிலா இந்த நூறு ஜகான் மேற்கொண்ட அரசியல் இதில் இதில் ஒரு குட்டி கலவர் நடக்கும் நூறு ஜகான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இளவரசர் குரம்னா சாஜகான்னு அர்த்தம் சிலா அவர் வந்து விஸ்வ விஸ்வா விஸ்வமிகு தளபதி மகபத் கான் மகபத் கான் ஜஹாங்கீர் ஒரு தளபதி யாருன்னு கேட்டால் மகபத்கான் கான் சிலா ஓகே இது யார் அப்படி கேட்டிங்கன்னா குரம் வந்து தக்கான் ச குரம்னா சாஜகான் வந்து தக்கானத்துக்கு போகிறப்ப நூறு ஜகன் என்ன பண்ணுவாள் நூறு ஜகன் வந்து சதி வேலை பண்ணுவான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க மனைவி என்ன பண்ணுனா அவருடைய சகாதரும் அவருடைய அவன் நூறு ஜகனுடைய த அவன் தம்பி இருப்பான் அவன் தம்பி பேர் தான் யார் அப்படின்னு கேட்டினா ஆசப் கான் சிங்களா அந்த ஆஷப் கான்னா குரமோட மாமனார் அப்படின்னு சொல்லுவாங்க சிலா பாருங்கள் இப்போ நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் நூர்ஜகனுடைய தம்பி பேரு என்ன அப்படின்னு கேட்டால் ஆசப் கான் சிலா ஆஷப் கான் இருக்குல்லையா நூர்ஜகான் இந்த வயில இந்த வேறு வயலில் பிறந்த ஒரு பையனா வேறு அம்மாவில் பிறந்த பையன்தான் யார் நான் அபிச்சுக்கோ நம்ம குர்ரம் ஷாஜகான் அபிச்சுங்க ஷாஜகான் வந்து இங்கே இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தம்பி த தன்னுடைய தம்பி இருக்கார் இல்லையா ஆஷப் கான் தன்னுடைய தம்பி ஆசப் கான் என்ன பண்ணுறாரு மேற்கொண்ட முயற்சி நாள் குர்ரம் ஷாஜகான் பேருடின்னு அடுத்த மூலாய் அரசு மேற்கொண்டார் சிலா ஓகே இப்போ எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் பார்த்தீங்க இந்த விஷயத்தை தெளிவாக அவங்களுக்கு போட்டு காமிச்சா நல்லா புரியும் ஃபர்ஸ்ட் பாருங்க நூர் ஜகான் இப்போ இந்தாண்டா நூறு ஜகான் ஆச்சுங்க இந்தாண்டா நூர் ஜகான் அவருடைய தம்பி யாரு கேட்டால் ஆஷப் கான் ஆஷப் கான் இப்போ ஆஷப் கான் வந்து யாருக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு ஷாஜகானுக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு நூறு ஜகான் யாருக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் நூறு ஜகான் பொண்ணு இருக்கு ஷாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆஷப் கான் இவங்க ரெண்டு பேரும் அக்கா அண்ணன் அக்காவும் தம்பி தான் இவங்க ஆசைப்பானுங்கிறது தம்பி நூறு ஜகான் அக்கா அக்கா என்ன பண்ணியிருக்கு ஷாரியருக்கு பொ பொண்ணு கொடுத்துருக்கு இவன் தான் மருமகன் நூறு ஜகான மருமகன் ஷாரியர் ஆசப் பான மருமகம் ஷாஜகான் ஷாஜகான் சொல்கிறாங்களா அதான் கூறுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூறு ஜகான் என்ன பண்ணுவாங்க என்னுடைய இவனுடைய வந்து தத்துப்புள்ள மாரி தான் ஷாஜகான் அதனால் நூறு என்ன பண்ணுவாங்க அவனுடைய மருமகன் ஆட்சி பண்ணலாம்னு அனுப்புவார் ஆஷக் என்ன பண்ணுவார் தன்னுடைய மருமகன்னா ஷாஜகான் வந்து ஆட்சி பண்ணலாம்னு நினைப்பார் இவங்க இவங்க மருமகன் இவங்க இவங்க மருகன் ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சு தான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவார் ஆஷப்கான் தான் என்ன பண்ணுவார் ஆஷப் கான் தான் இந்த ஆட்சியில் வந்து அந்த ஷாஜகான் வந்து அறிவிப்பார் ஓகேங்களா ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுதான் இந்த விஷயத்தில் கொடுத்துருக்காங்க சொல்கிறப்பிங்களா பாருங்கள் சொல்கிறப்பிங்களா இது என்னென்னு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ம் ஓகே இப்போ வந்து நல்லா தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஷாரியர் அப்படிங்கிறது யாருடைய மருமகன் நூறு ஜவன் மருமகன் சரிங்களா குர்ரம் குர்ரம்னா அந்த ஆஷப் கான் இருக்காதுலேயே ஆஷ்கான மருமகன் தான் குர்ரம் ஷாஜகான் சில அவங்க மறுபா இவ்வளோ கடைசியில் யார் வருவா வந்து யார் மூலாய் பேர்ஸ் வந்து யார் பண்ணுறாங்கன்னா ஷாஜகான் சிலா ஷாஜகான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு அறுபத்தேரில் ஜஹாங்கீர் வந்து இறப்பு இறப்புக்கு பின் பதினாலில் ஷாஜகான் வந்து அமைச்சர் வந்து நாற்பத்தி ஒன்றில் ஷாஜகான் அமைச்சரும் மாமனருமான ஆஷோக் கான் வந்து இறந்துறாரு சிலா ஒரு இருபத்தேரில் வந்து ஜஹாங்கீர் அறுக்கிறார் நாற்பத்தி ஒன்றில் நம்பர் ஒன்று ஆப் ஆப் ஆஷ் ஆஷப் கான்ஸ்கார் இல்லையா அவர் வந்து நாற்பத்தி ஒன்றில் இறந்துறாரு ஓகேவா அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி வரைக்கும் டிசம்பர் வரையும் நூறு ஜகன் வந்து நாற்பத்தஞ்சில் இறந்துறாரு அவருங்க அவங்க அவங்க அண்ணன் வந்து அவங்க தம்பி வந்து நாற்பத்தஞ்சு அக்கா வந்து நாற்ப நாற்பத்தொன்று எங்கள் அக்கா வந்து நாற்பத்தஞ்சு சில அஞ்சுன்னா அஞ்சுனால் அவங்க அணுகாமல் இருந்தவங்க அஞ்சில் இறந்துட்டாங்க நம்பர் ஒன்னாக அவர் வந்து நல்லா பண்ணார் நாற்பத்தொன்னில் இறந்துட்டார் ஜாங்கர் அப்படின்னாவே இருபத்தி ஏழுன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஜாங்கிர் வந்து சைமன் வந்து வித்தான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சுச்சிங்க சிலா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டில் ஷாஜகானை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டில் ஷாஜகானை பற்றி பார்த்தலாம் வேறு வழி இல்லை சிலா இதே நாற்பது நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சிங்க நம்ம பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் பார்ட் த்ரீயில் இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் சிலா ஓகே இரண்டாம் பாணிபட் போர் எந்த ஆண்டு சொல்லுங்கள் இரண்டாம் பானிபட் போர் எந்த ஆண்டு சிலா ஹால் டிக்கெட் போர் எந்த ஆண்டு ஹால் டிக்கேட் போர் எந்த ஆண்டு ஹால் டிக்கேட் போர் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்கள் சிலா ஓகே அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா அவருடைய பிறப்பு இருப்பு சொல்லுங்கள் இல்லை ஜஹாங்கியருடைய ஆட்சி காலம் ஜகனுடைய ஆட்சி காலம் வருஷம் சொல்லுங்கள் ஜகனுடைய ஆட்சி காலம் வருஷம் ஞாபகம் இருக்குங்களா ஓகேங்க சரி மண் சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார் மண் சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார் அந்த நீதி சங்கிலி முறையை கொண்டு வந்தவர் யார் நீதி சங்கிலி முறையை கொண்டு வந்தவர் யார் ஓகேங்களா அவ்வளோதாங்க சார்க்கெட்டு நீங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சார்க்கெட் கட் சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க்கையில் நன்றி கண்டிப்பாக அந்த சார்க்கெட் கட் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு லெசன் ஃபுல்லாகவே ஷார்ட்கட் வந்து நெருப்பியர்கடமில் சொல்லி தராங்க கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லெசன் ஃபுல்லாக ஷார்ட் கட் யாரும் சொன்னதில்லை நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம் அப்படி இருந்ததால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே லெசன் ஃபுல்லாக சூப்பராக சார்க்கெட் சொல்லி கொடுத்துருங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க சொல்கிறப்பங்களா இப்போ அக்பர்னாவே அஞ்சு சார்ட்கட்னு சூப்பராக சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டேங்கல அஞ்சு கொள்கைன்னு சொல்லி சூப்பராக சொல்லுவீங்க அக்பர்னாவே அது ஃபர்ஸ்ட் முதல்ல இரநா பண்ணி போட்டுனா ஹேமுன்னு சொல்லுவீங்க சில ஜோதா அக்பர் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த இந்த நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நம்ம நம்ம அவங்க வந்து பழைய புக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ஜஹாங்கரோடய ஒய்ஃப் வந்து நூர் ஜஹான்னா உலகின் ஒளின்னு சொல்லுவாங்க நூறு மகள்னா அரண்மனையின் ஒளின்னு சொல்லுவாங்க ஏன்னால் ஏன்னா மகால் என்ன மகாலனாவே அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மகள்ன்னா அரண்மனை அரண்மனின் ஒலினால் நூறு மகள் நூறு ஜகான் நூர் ஜஹான்னா இந்த ஒலின உலகின் ஒளி ஜகான் என்னங்க உலகக்கே ஜகா காட்டுறா அப்படிங்கிற உலகின் ஒலி அதுமாதிரி பழைய புக்கில் இருக்கும் அவ்வளோதான் சொல்லுங்களா நம்ம இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம் மண் சப்தனாவே ராணுவன்னு சொல்லிடலாம் சிலா ஓகே இது எல்லாமே ஒரு எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து ஒரு லோன்னு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் தீனிலாகி கொள்கைனாவே அக்பர் எம்மதும் சம்மோ அக்பர் அப்படிங்க சிலா ஓகே அவ்வளோதான் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் விலை சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க்கிறோம் அப்படின்னு நன்றிங்க